ஹலோ வியூவர்ஸ் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது டெஃபனிஷன்ஸ் இன் ரெசனன்ஸ் ரெஃபரென்ட் சர்க்கியூட்ஸ் இப்போ அந்த ரெசனன்ஸ் சர்க்கியூட்டை பற்றி தான் இப்போ நம்ம இந்த நாலாவது யூனிட்ல பார்க்க போகிறோம் இப்போது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான டெஃபனிஷனை பார்த்துட்டு நம்ம அடுத்தது அந்த பேரல் ரெசனன்ஸ் அதாவது இந்த ரெசனன்ஸ் சர்க்கியூட்டுக்குள்ளே நம்ம போயிடலாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சீரியஸ் ரெசனன்ஸ் இப்போ சீரியஸ் ரெசனன்ஸ்னால் என்ன இப்போ ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏசி சீரியஸ் சர்க்கியூட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட் அப்படின்னாரு ஆர்எல்சி அப்படிங்கிற மூணுமே இருக்கணும் இப்போது அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஏசி சீரியஸ் சர்க்யூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீக்குவென்சி நம்ம அதிகப்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அதாவது எக்ஸ்எல்லும் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸியும் எதிராக அதே சமயம் சமமான அந்த நிலையை அடையிற அந்த சர்க்கியூட்டுக்கு பேர் தான் சீரியஸ் ரெசனன்ஸ் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த கண்டிஷனை தான் சீரியஸ் ரெசனன்ஸ் அதாவது எக்ஸ்எல்லும் எக்ஸையும் ஈக்குவலாக இருக்கிற அந்த கண்டிஷனை தான் கண்டிஷன் ஃபார் சீரியஸ் ரெசனன்ஸ் இப்போ இந்த சீரியஸ் ரெசனன்ஸோட கேரக்டர் சிக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரெசனன்ஸு அந்த கண்டிஷனில் எக்ஸ்எல் எக்ஸி ரெண்டுமே எதிராக இருக்கும் அதே சமயம் சமமான நிலையை அடையிறதுனால ரெண்டு கேன்சல் ஆகி ஜீரோ ஆகிடும் இப்போது இந்த சர்க்கியூட்டில் ரெஸ்டன்ஸ் ஆர் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா எக்ஸ்எல் எக்ஸி ரெண்டுமே ஜீரோ ஆகிறதுனால அந்த சர்க்கியூட்டில் மீதி இருக்கிறது ஆர் ரெஸ்டன்ஸ் மட்டும்தான் இப்போ ரெசனன்ஸில் ரெசனன்ஸ் இம்பிடன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே போல் இந்த இந்த சர்க்கியூட்டில் உள்ள ரெசிடன்ஸோட மதிப்பு பார்த்திங்கன்னா அந்த ரெசனன்ஸ் இம்ப்ளென்ஸோட மதிப்புக்கு சமமாக இருக்கும் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கரண்ட்டோட அளவு அந்த சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய குறைஞ்ச அளவு அந்த ரெசிடன்ஸை பொறுத்து ஐஎம்ஈக்குவல் டு விபை ஆர் அப்படிங்கிற அந்த அளவில் இருக்கும் இது வந்து சர்க்கியூட்டோட அதிகபட்ச கரண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஐஎம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் கரண்ட் இப்போ இந்த சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் எஃபெக்ட்னால் அந்த அந்த மின்சுற்று அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டோட பவர் ஃபேக்டர் எப்பவுமே யூனிட்டியாக தான் இருக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸ் எஃபெக்ட்னால் அதோட கரண்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இன்ஃபேஸாக இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் கூட அதுக்கப்புறம் இண்டக்டன்ஸ் கெப்பாசன்ஸில் ஏற்படக்கூடிய அந்த ஓல்டேஜ் ஓல்டேஜ்னால அதோட ஓல்டேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ அதை அதனால் என்ன சொல்கிறோம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சப்ளை வோல்டேஜை விட அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம் நம்ம இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டா ஏற்படக்கூடிய அந்த வோல்டேஜ் இப்போ ரெசனன்ஸ் சர்க்கியூட்டில் ரெஸனன்ட் சர்க்கியூட் ஏற்படும் போது இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி தான் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அதான் அடுத்தது சொல்கிறோம் இப்போ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சின்னா என்ன எஃப்ஆர் அப்படிங்கிறத ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம் அந்த ரெசனன்ட்டு சர்க்கியூட் ஏற்படும் போது அதை எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸியாக இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சியை தான் எஃப்ஆர் அதான் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கான அந்த ஃபார்முலா என்னென்னு பார்க்கணும் ஒன் டிவைடட் பை டூ பை

மட்டும் இந்த அப்சார் பண்ணக்கூடிய அல்லது எளிதாக அந்த சர்க்கியூட்டுக்குள்ளே அந்த செல்றதுக்கு வழிவிடக்கூடிய அந்த தன்மையை குறிக்கிறது தான் செலக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ செலக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது அந்த ரெசனன்ஸ் சர்க்கியூட்டில் எந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சியை மட்டும் ஈர்த்து அதை அப்சர்வ் பண்ணி எளிதாக அந்த சர்க்கியூட்டுக்குள்ளே செல்வத்துக்கு வழிவிடறக்கூடிய அந்த தன்மையை தான் செலக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ செலக்டிவிட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கும்போது எஃப்ஆர் டிவிட் பை பேண்டு வித் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது பேண்டு வித்னால் என்ன இப்போ பேண்டு வித் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் ஒரு கிராஃப் ஒன்று பார்த்துட்ருக்கீங்க அதில் ஐசி ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் செவன் ஜீரோ செவன் ஐ மேக்ஸ் அதாவது ஐஎம் அதுதான் அந்த ஐ மேக்ஸ் சொல்லுவோம் இந்த மதிப்புக்கு அந்த லாங் லென்த்து அதான் நீட்டு லைன் பார்த்தீங்கன்னா ரேஷன்ஸ் கருவோட ரெண்டு பக்கமும் அந்த வெட்டும் புள்ளியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சி இந்த ஐஎம் இதுக்கு லாங் லென்த்தில் ஒரு ஒரு லைனை வெட்டுறோம் வெட்டும்போது கிடைக்கக்கூடிய ரெண்டு ஃப்ரீக்குவன்சி எஃப் ஒன் அந்த எஃப் டூ அப்புறம் ரெண்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டோட ரெண்டு கடையில் உள்ள வித்தியாசம் அதுதான் பேண்ட் அப்படின்னு சொல்கிறோம் வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கிறது எஃப் டூ மைனஸ் எஃப் ஒன் அதுதான் பேண்ட் வித் அப்படின்னு சொல்கிறோம் ஜீரோ பாயிண்ட் செவன் ஜீரோ செவன் ஐஎம் அப்படின்னு அந்த மேக்ஸிமம் கரண்ட் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு லைனை வந்து வெட்டும் போது ஏபின்னு ரெண்டு பாயிண்ட்டு கிடைக்கும் அந்த ரெண்டு ஏபி ரெண்டு பாயிண்ட்டோட ஃப்ரீக்குவன்சி எஃப் ஒன் எஃப் டூன்னு கிடைக்கும் அந்த ரெண்டு எஃப் ஒன் எஃப் டூ ஃப்ரீக்வன்சியோட டிஃப்ரென்ஸ் தான் பேண்ட் வித் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பேண்ட் வித்தான் இப்படி காட்டியிருக்கோம் எஃப் டூ மைனஸ் எஃப் ஒன் அது லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எஃப் ஒன்னுங்கிறது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி எஃப் டூங்கிறது ரெண்டாவது இருக்கக்கூடிய அது ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அடுத்தது ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சினா என்ன இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ஃபார்முலா ஒன்று பார்த்தோம் இப்போ என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா பிசி இக்குவல் டு இ ஸ்கொயர் டிவைடட் பை டூ ஆர் இப்போ அந்த ஈக்குவேஷன் படி பார்க்கும்போது எக்ஸ்எல் ஈக்குவல் டு அதாவது ரெண்டு இன்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கெப்பாசிட் ரியாக்டன்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் பண்ணும்போது அது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டால் ரெஸிடன்ஸோட வேல்யூவுக்கு அது ஈக்குவலாக இருக்கும் இப்போ இந்த கண்டிஷனில் பவர் வந்து ரெசிடன்ஸ் நிலையில் உள்ள பவரில் பாதியாக தான் இருக்கும் தான் காட்டியிருக்கோம் அந்த எக்ஸ்எல் சீக்குவல் டு அப்படிங்கிற அந்த கண்டிஷன் இருக்கும்போது நார்மல் பவரில் பாதி பவர் தான் இந்த ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது இருக்கும் இதனால் இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி எஃப் ஒன் அதுக்கப்புறம் எஃப் டூ இந்த லோயர் அண்டு அப்பர் ஃப்ரீக்வன்சி ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நார்மலாக வந்து இப்போ ஒரு கிராஃப் ஒன்று பார்த்தோம் அதில் அந்த ரெசனன்ஸ் கருவு ரெசனன்ஸ் கண்டிஷனில் இருக்கும்போது நார்மலாக இருக்கக்கூடிய பவர் இந்த ரெசனன்ஸ் கண்டிஷனில் ஆஃப் பவர் தான் இருக்கும் அந்த ஆஃப் பவர் இருக்கும்போது அந்த கருவில் இருக்கக்கூடிய ரெண்டு ஃப்ரீக்வன்சி எஃப் ஒன் எஃப் டூ அப்படிங்கிற ரெண்டு ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேர் ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது ரெசனன்ஸ் கர்வ் ரெசனன்ஸ் கர்வுனால் என்ன ரெசனன்ஸ் கர்வை எப்படி நம்ம ட்ரா பண்ணுறோம் ரெசனன்ஸ் கர்வை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் வரையக்கூடிய அந்த கருவை தான் ரெசனன்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அந்த ரெசனன்ஸ் கர்வ் எப்படி இருக்கும் நம்ம ஆல்ரெடி அந்த ரெசனன்ஸ் கர்வை பார்த்துருக்குறோம் இதுதான் அந்த ரெசனன்ஸ் கர்வ் கரண்ட்டுக்கும் கரண்ட்டை வந்து ஒயிலையும் ஃப்ரீக்வன்சியை எக்ஸலையும் எடுத்து வரையக்கூடிய அந்த கர்வுக்கு பேர் தான் ரெசனன்ஸ் கர்வ் இப்போ லோ ரெசன்ஸ் லோ வேல்யூவாக இருக்கும்போது இந்த கர்வும் ஹை வேல்யூவாக இருக்கும்போது இந்த கர்வும் கிடைக்கும் ஓகே ஓகேவர்ஸ் இப்போ நம்ம அந்த டெஃபனிஷன்ஸ் பார்த்தோம் இந்த ரெஃபரன்ஸ் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய டெஃபினேஷன்ஸ் இப்போ அடுத்து நம்ம அடுத்து வரக்கூடிய அந்த குவாலிட்டி ஃபேக்டர் அதோடய டெரிவேஷன் அது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஓகே விகாஷ் தேங்க் யூ